ஐடியில் வேலை பார்க்குறவங்க, நார்மலாக வேலை பார்க்குறவங்க, மேஷின் ஒர்க் பண்ணுறவங்க, தறி ஓட்டுறவங்க, அல்லது வந்து லாயர்ஸ், என்ஜினியர்ஸ், எல்லா தர மக்களும் இந்த வயிற்றுக்குள் அனுப்புவதற்கு தான் அனுமதியை தவிர வயிற்றில் இருக்கின்ற பொருட்கள் மீண்டும் ரிட்டர்ன் வருவதற்கு இடம் கிடையாது. நெஞ்சு எரிச்சல், ஸ்டிஃப்னஸ், நெஞ்சு பகுதியில் ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணுறது. கடைசி பார்ட், என்னவெல்லாம் டூஸ், என்னவெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி உங்களுடன். இந்த பதிவில் காமன் எண்டோஸ்கோபிக் இம்ப்ரெஷன்ஸ் அதில் பார்ட் 2, GERD, GERD என்றால் என்ன என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பலரும் வந்துட்டு, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த சிகிச்சைக்கு வரும் பொழுது, எனக்கு GERD இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், நான் எண்டோஸ்கோப் எடுக்கும் பொழுது GERD அப்படிங்கிற இம்ப்ரெஷன் வந்தது, அது வந்ததுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப மனப்பதட்டமாக, பயமாக, இந்த நோய் குணப்படுத்த முடியாதோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி பல மருத்துவர்களை அவர்கள் அணுகி பிறகு இந்த நேச்சுரோபத் சிகிச்சைக்கு வருகின்றார்கள். இந்த GERD என்றால் என்ன என்று முதலில் ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த GERD என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட மோசமான நோய் என்று அர்த்தம் அல்ல, இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இதற்கான முழு அர்த்தம் பாருங்கள், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் GERD, GERD அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதுக்கான அர்த்தம் என்ன? கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னால் என்ன அர்த்தம்னா, கேஸ்ட்ரோ அப்படின்னா நம்மளுடைய ஸ்டமக், இறப்பை, பிறகு ஈசோஃபேஜியல்னால் நம்மளுடைய உணவு பாதை, ஈசோஃபேகஸ் அல்லது உணவு குழல். ரிஃப்ளக்ஸ், ரிஃப்ளக்ஸ்னால் மேல் எழுதல் அல்லது ரிட்டன், அந்த ரிட்டன் வர்றது தான். ஏன் சார் ரிட்டன் வருதுன்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், இந்த நம்மளுடைய இறப்பைக்கும் ஈசோஃபேகஸ்க்கும் இடையில் ஒரு ஜங்ஷன் இருக்குது, ஒரு சுருக்கு தசை இருக்குது. இந்த கண்டென்ட் மேலே வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சுருக்கு தசை இருக்குது. இந்த சுருக்கு தசை தான் லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு ஒரு சுருக்கு தசை இருக்குதுன்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த சுருக்கு தசை தளர்வின் காரணமாக ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மேலே போகுது அப்படின்னா, அந்த மேலே போகக்கூடிய ப்ராசஸ், அந்த பிரச்சனையை தான் நம்ம டேர்ம் பண்ணுறதுக்கு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, போகக்கூடாதா சார் இந்த ஸ்டமக் கண்டென்ட் மேலே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கட்டாயம் ரிஃப்ளக்ஸ் ஆகக்கூடாது. நம்முடைய ஸ்டமக் கண்டென்ட் எதுவும் மேலே வரக்கூடாது. எந்த உணவுப் பொருளும் வாயிலிருந்து கீழே அனுப்புவதற்கு அல்லது வயிற்றுக்குள் அனுப்புவதற்கு தான் அனுமதியை தவிர வயிற்றில் இருக்கின்ற பொருட்கள் மீண்டும் ரிட்டர்ன் வருவதற்கு இடம் கிடையாது. அப்படி அது இயல்பும் இல்லை. அப்படி ரிட்டர்ன் ஆகிறதுனால, இந்த ஜீரணத்தண்ணி மேலே வர்றதுனால என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு பாதை பகுதி புண்ணாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். ரெண்டாவது, என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் இந்த GERD பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்னா, த ஃபர்ஸ்ட் ஒன், நெஞ்சு எரிச்சல், ரொம்ப மோசமானது முதல் மிதமானது வரையிலானது நெஞ்சு எரிச்சல் இருக்கலாம். நெஞ்சு பயம், படபடப்பு, ஸ்டிஃப்னஸ், நெஞ்சு பகுதியில் ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணுறது. அண்டு வந்துட்டு இந்த ஸ்டர்னம் ரீஜியனில், இந்த நடு நெஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டர்னல் ரீஜியனில் ஹெவினஸ் அண்ட் பேர்னிங், ஹார்ட் பேர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இன்டைஜஷன் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய காற்று, இறப்பையில் இருக்கக்கூடிய அந்த அமில காற்றானது மேலெழுந்து ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இது போன்ற சிம்டம்ஸ், ஈவன் டைஜஸ்ட் ஆகிறதுலையும் பிரச்சனை இருக்கும். இயல்பு நிலை அல்லது இயல்பு வாழ்க்கை, இயல்பு மனநிலை மாற்றமடையும். இதை தான் நம்ம கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்க்கான அறிகுறிகளாக நாம் கண்டறிகின்றோம். யாருக்கெல்லாம் இந்த அமில நீரானது மேலெழும், இந்த GERD பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஒன், ஃபால்ட்டி டயட், முறையற்ற உணவு முறையில் இருப்பவர்களுக்கு இந்த GERD ரொம்ப ரொம்ப காமனானது. ரெண்டாவது, இரவு நேர பணியாளர்கள், தொடர்ந்து இரவு பணியாற்றுபவர்களுக்கு இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. கண்டினியூஸ் ஆல்கஹால், கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஆல்கஹால் எடுப்பவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்மோக்கிங், இது போன்ற ஃபேக்டர்ஸ் தான் இந்த GERD வருவதற்கு மிக முக்கியமான காரணம். உணவு உட்கொண்டவுடன் உடனடியாக படுப்பவர்கள், உணவு உட்கொண்டவுடன் உடனடியாக கடுமையான வேலை பார்ப்பவர்கள், இவர்களும் இந்த அமிலம் மேலெழுகின்ற பிரச்சனை வருவதற்கு ஏதுவான நபர்கள். இப்போது என்னவெல்லாம் செய்து கொண்டால் இந்த GERD யிலிருந்து நாம்
வெளியேற முடியும் அல்லது குணப்படுத்தி கொள்ள முடியும் என்றால் ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்மளுடைய உணவு முறையை வாழ்க்கை முறை நெறிப்படுத்தி கொள்வதுதான் ஒரே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் இந்த ஜிஆர்டிக்கு ஏன் நான் இது ஆழமாக சொல்கிறேன்னா அழுத்தி சொல்கிறேன்னா பல நபர்கள் பலதரப்பட்ட பகுதிகளிலிருந்து நம்ம பார்க்குறோம் பல மாவட்டங்கள்லேருந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்க நார்மலாக வேலை பார்க்குறவங்க மேஷன் ஒர்க் பண்ணுறவங்க தறி ஓட்டுறவங்க அல்லது வந்து லாயர்ஸ் என்ஜினியர்ஸ் எல்லா தர மக்களும் இந்த ஜிஆர்டியிலேருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா ஆக்குபேஷனல் சைடுந்தும் நம்ம பார்க்குறோம் எல்லோருமே வந்துட்டு உணவில் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அதை சரி செய்யும் பொழுது ஏற்கனவே 10 மருத்துவரிடத்தில் சென்று எண்டோஸ்கோப்பிலாம் செஞ்சு பல ஆன்டாசிட் எடுத்து சரியாகாத பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு உணவு முறை மாற்றத்தில் சரியானதை நம்ம கண்கூட பார்க்குறோம் ஸோ இரண்டு தவறுகள் ஒன்று உட்கொள்ளக்கூடிய உணவு இன்னொன்று உட்கொள்ளக்கூடிய உணவின் நேரம் முறை இவையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் கடைசி பார்ட் என்னவெல்லாம் டூஸ் என்னவெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்பர் ஒன் உணவை பிரித்து உண்ண வேண்டும் ஒரே நேரத்தில் வயிறு நிறைய உண்ணக்கூடாது ஒரே நேரத்தில் வயிறு நிறைய உட்கொண்டா என்ன ஆகும்னா ஏற்கனவே இந்த ஸ்பின்டர் லூஸாக இருக்குது இப்போ நான் ஃபுல்லாக போட்டு நான் டம்ப் பண்ணேன்னா இந்த அமில சுரப்பானது இதனோட கூட கலந்து மேல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ எப்பொழுதும் அரை ஒரு கால் வயிறு எப்பயும் எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உணவு உட்கொண்டவுடன் நிறைய நீர் அருந்துவது தண்ணீர் குடிப்பதை குறைத்து கொள்ளுங்கள் மூன்றாவது உட்கொண்டவுடன் படுப்பதை தவிர்க்க வேண்டும் உணவு உட்கொண்டவுடன் கடுமையான வேலை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருந்தால் குறைத்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி நீங்கள் முழுமையாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இது போன்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த ஜிஆர்டியிலேருந்து தற்காலிகமானது முதல் நிரந்தரமான தீர்வு வரை கிடைப்பதற்கு இந்த மாற்றங்கள் உதவிகரமாக இருக்கும் இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுவும் போய் பாருங்கள் மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க நல்ல வேல்யூபிளான கேள்விகள் அனைத்திற்கும் அங்கே பதிலளிக்க முடியும் அடுத்த வீடியோவில் ஈசோஃபெஜைட்டிஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் நன்றி